இந்த இடத்துக்கு வந்து ஒரு 25 வருஷம் ஆகும். நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அரிசி உணவு தானியம் என்னென்ன கிடைக்குதோ அதை சுற்றியும் இந்த மதில் சுற்றியும் வைப்போம், அதோட தண்ணியும் வைப்போம். அப்போல்லாம் சிட்டுக்குருவியும் அணில் இப்படி எல்லா உயிரினங்களும் வந்து சாப்பிட்டு இருந்தது. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் ஆச்சரியமாக சுனாமி அப்போது ஒரு ரெண்டு கிளி வந்து உக்காந்து, அந்த ரெண்டு கிளி தான் இப்போ வந்து ஏறக்குறைய இந்த 10 வருஷத்தில் ஒரு 2000-3000 மழை பெஞ்சால் 4000 கிளிகள் வரும். இப்போ காலையில் நான் வந்து இந்த 4:30 ஷார்ப்பாக எழுந்துடணும், அரிசி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகிடும். அதுக்கு மேலே ஒவ்வொரு பலகையாக வச்சுட்டு அரிசியை ஒரு 14 பலகை இருக்கேன், அந்த 14 பலகையும் நான் அரிசியை ஃபில் பண்ணிவிட்டு அது முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு 5:45 வந்துடும். அப்போ கரெக்டாக 6:00 வந்து எல்லாமே வந்து ஆஜராயிடும். இதே மாதிரி ஈவினிங் 4:00 ஸ்டார்ட் ஆகி ஒரு 6:30 வரை இருந்துட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. அதாவதுங்க இந்த 10 வருஷத்தில் நான் ஒருவேளை உணவு சாப்பிடாமல் வந்திருக்கேன், ஆனால் கிளிகள் வந்து ஒருவேளை கூட இந்த 10 வருஷத்தில் மிஸ் ஆகாமல் அவங்க சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. சேவைன்றது வந்துமா போதுன்ற மனப்பான்மை ஒவ்வொரு மனிதனுக்கு வந்துட்டாவே சேவை செய்யணுன்ற ஒரு துண்டு ஒரு மனப்பான்மை வந்துடும். இது ஒரு அன்பு தான், இதுக்கு வந்து அந்த அன்பு தான் சேவையாக மாறுது. நான் ஒரு கேமரா மெக்கானிக்குங்க, அந்த கேமரா மெக்கானிக் தொழிலில் வர வருவாயில் ஒரு 40% இதுங்களுக்கு செலவு பண்ணி ஃபேமிலிக்கு செலவு பண்ணி அப்படி போயிட்டுருக்குது ஹாப்பியாக. அதாவது அன்புன்றது ஒன்று தாம்மா, அன்பு வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நாம் காட்டக்கூடாது. ஒரு உயிரினங்களுக்கு சரி, நம்ம வீட்டில் இருக்கிற பர்சனுக்கும் சரி, அன்பு வந்து ஒரு சரியாக தான் காட்டணும். அன்பு தான் வாழ்க்கை, அன்பு சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்கிறது தான் எல்லாருடைய கடமையும், என்னுடைய கடமையும் உங்களுடைய கடமையும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க.